அன்பனரை சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்த பிறப்பு பெருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பே உருவான கடவுள் மனிதனை தம் உருவிலும் சாயலிலும் படைக்கின்றார். படைப்பின் சிகரமாக மனிதனை படைக்கின்றார். தமக்கென்று மனிதனை படைக்கின்றார். மனிதகுலம் தோன்றிய காலம் முதல் இன்று வரை எல்லா மனிதர்களின் இதயத்தின் ஆழத்தில் நீங்காமல் இழைத்திருப்பது தெய்வீக தாகம் என்ற உண்மை நம் அனைவருடைய அன்றாட வாழ்வின் அனுபவமாக இருக்கிறது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல கடவுளே, என் நெஞ்ச உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுளின் பிரசன்னத்தில் வந்து நிற்கப் போகிறேன்? கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் ஆடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. திருவிவிலியத்தின் இவ்வசனங்களில் இருந்து இஸ்ராயேல் மக்கள் இறைவன் மீது எவ்வளவு தாகம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்றும், இறைவனை தரிசிக்க எவ்வளவு ஆர்வமுடன் காத்திருந்தார்கள் என்றும் நாம் அறிந்து கொள்கின்றோம். பழமையும் பெருமையும் வரலாற்று சிறப்புமிக்க நமது இந்திய நாட்டிலும் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக நமது முன்னோர்கள் தொடங்கி இக்காலத்தவர் வரை அனைவரும் ஆழ்ந்த தெய்வீக தாகம் நிறைந்தவர்களாக இருப்பது மிகவும் பெருமைக்குரியதாகும். இறைத்தாக நிறைந்த மனிதன் இறைவனை சந்திக்க விரும்புகின்றான். அதற்காக முயற்சியும் எடுக்கின்றான். இறைவனோ மனிதனை சந்திக்க திருவுளம் கொள்கின்றார். கடவுள் ஆவியானவர், மனிதன் ஆவியும் உடலுமானவன். கடவுள் மனிதனோடு பேசும்போது மனித பாணியில் பேசுகின்றார். கடவுள் மனிதனை சந்திக்க வரும்போது மனித உருவில் சந்திக்க வருகின்றார். பற்பல முறையிலும் பல்வேறு வகையிலும் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நாம் முன்னோரிடம் பேசிய கடவுள் நாம் வாழும் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாகவே நம்மிடம் பேசியுள்ளார். கடவுளின் திருமகன் இயேசு மனித உரு எடுத்து மனிதனை சந்திக்க வந்த மாபெரும் வரலாற்று நிகழ்வுதான் கிறிஸ்துமஸ். மனிதர்களாக நாம் கடவுளை கண்ணால் காணக்கூடிய வகையில், கடவுளின் குரலை கேட்கக்கூடிய வகையில், கடவுளை கையால் தொட்டு உணரக்கூடிய வகையில் இறைமகன் இயேசு இவ்வுலகில் மனிதனாக பிறந்த மாபெரும் மறை உண்மைதான் கிறிஸ்துமஸ். மனிதனின் தெய்வீக தாகத்தை நிறைவு செய்ய கடவுளின் மகன் இயேசு மனித உருவில் தோன்றிய புனித நிகழ்வுதான் கிறிஸ்துமஸ். காண முடியாதவர் நம் கண்முன் நிற்கின்றார். காலத்தை கடந்தவர் நம் காலத்தில் காட்சி தருகின்றார். துவக்கம் இல்லாதவர் துவக்கமாய் தோன்றுகின்றார். இருளில் நடப்போருக்கு ஒளியாய் இருக்கின்றார். பொய்மையில் இருப்போருக்கு மெய்மையாய் இருக்கின்றார். சாவில் மடிவோருக்கு முடிவில்லாத வாழ்வாக இருக்கின்றார். இவரே வரலாற்றில் புனித கண்ணுமரியால் வழியாக மனித உரையெடுத்த கடவுளின் திருமகன் இயேசு கிறிஸ்து. இயேசு பெத்லகேம் என்ன ஊரில் பிறந்தவுடன் அவரது பிறப்பின் மகிழ்ச்சி மிக்க நற்செய்தியானது ஆடு மேய்ப்பர்களுக்கு வானதூதர் வழியாக அறிவிக்கப்படுகிறது. நற்செய்தியை கேட்ட எளிமையான உள்ளம் கொண்ட ஆடு மேய்ப்பர்கள் பெத்லகேம் ஊருக்கு விரைந்து சென்று பாலன் இயேசுவை பார்த்தனர். இறைவனை தரிசித்தனர். இறை அனுபவம் பெற்றனர். இறை அருளால் நிரப்பப்பட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தனர். தங்கள் இறை அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றனர். ஆடு மேய்ப்பர்களின் தெய்வீக தாகம் அன்று நிறைவை கண்டது. இயேசு பிறப்பின் மகிழ்ச்சியான நற்செய்தியானது விண்மீன் வழியாக கீர்த்திசை ஞானிகளுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஞானிகள் மனிதனாக பிறந்துள்ள இறைவனை தேடி வருகின்றார்கள். யூதர்களின் அரசர் பிறந்திருக்கின்றாரே, அவர் எங்கே? அவருடைய விண்மீன் எழுதலை கண்டு அவரை வணங்க வந்தோம் என்று இயேசு பிறந்த இடத்தை பற்றி எருசலேம் நகரில் விசாரிக்கின்றார்கள். இயேசு யூதா நாட்டு பெத்லகேம் என்ன ஊரில் பிறந்திருக்கின்றார் என்று அவர்கள் அறிந்தவுடன் அவர் பிறந்துள்ள இடத்தை நோக்கி விரைந்து செல்கின்றார்கள். இயேசுவை
அவரின் தாய் மரியாளுடன் கண்டு அவரை நெடுஞ்சான் கடையாய் விழுந்து வணங்குகின்றார்கள். தாங்கள் கொண்டு வந்துள்ள பொன்னும் சாம்பிராணியம் வெள்ளைப்பழமும் இயேசுவுக்கு காணிக்கையாக அளிக்கின்றார்கள். இறை அருளால் நிரப்பப்பட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றார்கள். இறைமகன் இயேசுவை தேடி வந்த இந்த கீர்த்திசை ஞானிகள் இறைவனை தேடும் மனித குலத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். இறைவனின் பாதங்களில் இருப்பதே மனிதர்களுக்கு பேரின்பமாக அமைகிறது. நம் நாட்டு மக்கள் எல்லோரும் இறைவன் மீது பக்தியும் பற்றும் கொண்டவர்கள். நம் நாட்டில் உள்ள ஆலயங்கள் அனைத்தும் இறை பிரசன்னத்தின் சின்னங்களாகவும் இறைவனை தரிசிக்கும் புனித இடங்களாகவும் விளங்குகின்றன. தனிப்பட்ட இறை பிரசன்னத்திற்காகவும் இறை அனுபவத்திற்காகவும் சிறப்புமிக்க ஒரு சில ஆலயங்களை நோக்கி லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டு முழுவதும் திருப்பயணம் மேற்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். நம் நாட்டில் உள்ள புனித தலங்களை தரிசித்து இறை அனுபவம் பெற ஆயிரக்கணக்கான மக்கள் மேலை நாடுகளிலிருந்து புனிதமிகு நம் பாரத நாட்டிற்கு திருப்பயணம் மேற்கொள்வது நமக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இறைவனை சந்திக்க நாம் ஆலயங்களை நோக்கி செல்கின்றோம். ஆனால் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் இறை பிரசன்னத்தை தாங்கி நிற்கும் புனித ஆலயங்கள், திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் கடவுளின் புனிதமான கோயில்கள். கடவுளின் ஆலயம் புனிதமானது, நீங்களே அந்த ஆலயம் என்று புனித சின்னப்பர் நாம் எல்லோரையும் பார்த்து கூறுகின்றார். எனவே நமது உடலையும் உள்ளத்தையும் எப்பொழுதும் புனிதமாக வைத்திருப்பது நமது கடமையாகும். கிறிஸ்துமஸ் விழா சந்திப்பின் பெருவிழா. இறைவன் நம்மை சந்திக்க வருகின்றார். இறைவனை நம் இதய கோயிலில் சந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆழ்ந்த மௌனத்தின் வழியாகவும் அயராத ஜபத்தின் வழியாகவும் இறை பிரசன்னத்தை நம்மில் உணர நாம் கற்றுக்கொள்வோம். நம் வாழ்வுக்கும் பணிகளுக்கும் நாம் ஆழ்ந்த ஆன்மீகம் அடித்தளமாக அமைய வேண்டும். அன்னை தெரசாவின் வாழ்வுக்கும் அன்பு பணிகளுக்கும் அவரது ஆழ்ந்த ஆன்மீகம் அடித்தளமாக இருந்ததை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். படைப்பில் இறைவன் இருக்கின்றார். படைப்பின் சிகரமாகிய மனிதர்களில் இறைவன் தனிப்பட்ட முறையில் பிரசன்னமாகி இருக்கின்றார். நாம் சகோதர சகோதரிகளில் இறைவனை சந்திக்க கற்றுக்கொள்வோம். ஆதரவற்ற குழந்தைகள், கைவிடப்பட்ட முதியோர்கள், வறுமையில் வாடும் மக்கள், வாழ வழியின்றி தவிக்க நம் சகோதர சகோதரிகள், குறிப்பாக இந்நாட்களில் தொடர் மழையினாலும் பெருவள்ளத்தினாலும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள நம் அன்பு மக்கள் ஆகிய இவர்களில் இறைவனை சந்தித்து இவர்களின் வாழ்வில் ஒளியேற்றிட கிறிஸ்துமஸ் விழா நம்மை அழைக்கிறது. மனித உயிர்களை பாதுகாக்கவும் மனித உரிமைகளுக்கு குரல் கொடுக்கவும் முன்வருவோம். மனிதத்தை மதிக்க கற்றுக்கொள்வோம். மனித நேயமுடன் வாழ்வோம். இறைவா, நீர் எங்களை உமக்காக படைத்தீர். உம்மேல் இளைப்பாறு வரை எங்களுக்கு இளைப்பாற்றியே இல்லை என்று புனித அகஸ்தீனார் ஜெபிக்கின்றார். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தனை வணங்க என்பது தமிழர் மரபு. ஆகாயமின்றி பறவைகளுக்கு வாழ்வில்லை, நீரின்றி மீனுக்கு வாழ்வில்லை, இறைவனின்றி மனிதனுக்கு வாழ்வில்லை. நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் இறைவனில் தான் என்ற உண்மையை நாம் முற்றிலும் உணர கிறிஸ்துமஸ் விழா நமக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் இறைவனை தேடுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை தேடுவோம். இறைவனை நாம் வாழ்வின் மையமாக வைத்து வாழ கற்றுக்கொள்வோம். மனிதத்தை புனிதமாக்க மனித உரை எடுத்த இறைமகன் இயேசு நாம் பாரத நாட்டை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் பாரத நாட்டில் மத நல்லிணக்கம், தேசிய ஒற்றுமை, தேசிய ஒருமைப்பாடு ஆகியவை சிறப்பாக அமைய இறைவன் அருள் புரிவாராக. நாம் எல்லோரும் கடவுளின் அன்பு பிள்ளைகளாக, பாரத தாயின் அருமையான பிள்ளைகளாக அன்பிலும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் வாழ பாலன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.